India's first haunted house themed restaurant, 666 Oman Buffet, The Unlimited. தமிழர்களின் பாரம்பரிய மிக்க VVD ஹேர் ஆயில். கலைஞ்ச டிவியால இவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு விடியல் நடந்திருக்குனே சொல்லலாம். எஸ் தமிழ்நாடு பவுலரான நம்ம சிலம்பரசன் வாழ்க்கையில அப்படி சிலம்பம் சுத்தின மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சுத்தி கடந்து அதுக்கப்புறம் தான் அதை உடச்சு வெளியே வந்திருக்கிறாரு. இப்ப ரீசெண்டா நடந்த விஜயாசாரி டிராஃபில பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு டீமுடைய ஃபாஸ்ட் போலரா இருக்கக்கூடிய சிலம்பரசன் மொத்தம் 7 போட்டியில கலந்துகிட்டு 15 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. அது மட்டும் இல்லாம பைனலுக்கு போறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருந்தாரு. சோ ஆனா அவர் கடந்து வந்த பாதை பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட விஷயங்கள், அவர் ஐபிஎல் நல்ல விலைக்கு போவார்ன்ற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க அவர் சாதாரணமா இந்த இடத்துக்கு டக்குன்னு விஜயாசாரி டிராஃபிக் உள்ள செலக்டட் பா அப்படின்ற மாதிரிலாம் வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். கடலூர் மாவட்டத்துல இருக்கிற சந்திரக்கிள்ளை தான் இவர் பிறந்த ஊர். ரொம்பவே ஏழ்மையான குடும்பம், புயலும் மழையும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை இன்னும் ஏழ்மையாக்கி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் உருவாகிற புயல் கடலூருக்கு விருந்தாளி எப்பவுமே வர மாதிரி சிலம்பரசனுடைய குடும்பத்தையும் அது கடுமையா பாதிச்சிருக்குது. தாய் தந்தை ரெண்டு பேருமே தினக்கூலி தான். சிலம்பரசனுக்கு குழந்தை பருவம் முதல்லே கிரிக்கெட் மேல ரொம்ப தீராத காதலுங்க. திறமைக்கு வறுமை தலையில்லதான், பட் இருந்தாலும் அந்த ஊர்ல அப்போதே அந்த சாதி ஆதிக்கும். சிலம்பரசன் விளையாட மைதானத்துக்கு போனா அவரை யாருமே சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க. அவங்க ஏஜ்ல இருக்கிற அவங்களே வந்து ஏ வெளி நின்று வெடிக்கப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிடுறாங்களா, என்ன சேர்த்துக்கவே மாட்டாங்க, என்ன ஏன் சேர்த்துக்க மாட்டாங்கன்றது எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் நான் வளர வளரதான் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கின்றது அப்புறம் தான் தெரிஞ்சுது. நான் வந்து தென்னமட்டையில கிரிக்கெட் பேட்டை செஞ்சு பழைய ரப்பர் பாலை எடுத்துக்கிட்டு நான் மட்டுமே தனியால விளையாடலான்னு முடிவு பண்ணேன். பந்து போடுறதுக்கு தான் ஆள் இல்லை, நானாவே பந்து போட்டுக்கிட்டு அதை அடிச்சு விளையாடினேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமான கிரிக்கெட் அது மூலியமா தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ இதை பார்க்குற ஊர் மக்கள் கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது கிரிக்கெட் பிடிச்சிருக்குமோ அப்படின்லாம் நினைச்சு சிரிச்சிருக்கிறாங்க. இப்படி தனியாக விளையாடுறத சில பேர் பார்த்துலாம். அதுக்கப்புறம் ஓகே இவனையும் சேர்த்துக்கிட்டா என்ன அப்படின்னு சண்டை போட்டு போராடவும் செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு சீக்கிரம் நிலைமை மாறும்னு நினைக்கல, என்னை யாருமே சேர்த்து விளையாட தயாராகவே இல்லை. இருந்தாலும் சிலர் வந்து என்னை டீம்ல சேர்க்க மற்ற பிளேயர்ஸோட சண்டை போடுவாங்க. இவ்வளவு சீக்கிரம் நிலைமை மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. முதல்ல வந்து பால் எடுத்து போட அந்த மாதிரி தான் என்னை டீம்ல சேர்த்துக்கிட்டாங்க. தூரமா அடிச்சிட்டாங்க போய் எடுத்துருவாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சான்ஸ் தான் கிடைச்சது. அது வரைக்கும் சிலம்பரசன் பாத்தீங்கன்னாக்கா அந்த மலிங்கா மாதிரி பால் போடுற அந்த டெக்னிக்லாம் அவருக்கு தெரியாது. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்க டிவியில வந்து சிலம்பரசனுடைய சகோதரர் வந்து இந்த மாதிரி மலிங்காவுடைய அந்த மேட்சை ஒன்று பார்த்துட்டு அதே மாதிரி போலிங் மிஸ்ஸை கத்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்த்து இவரால் பேட்டிங் பண்ண முடியல, ஓகே இந்த மாதிரி நம்ம போலிங் போடலாம் அப்படிங்கிற முறையை தேர்ந்தெடுத்து ஸோ அந்த வகையில் அவர் போலிங் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கலைஞ்ச டிவி எல்லாரும் வீட்டுக்கும் வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் வந்து நான் பத்திரிகையில வெறும் போட்டோவா அப்படிதான் பாத்துருக்கிறேன். ஸோ அவங்கலாம் எப்படி ஷார்ட் அடிப்பாங்க, அவங்க எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு எதுவே தெரியாது. ஸோ அந்த கலைஞ்ச டிவி மூலியமா தான் நான் வந்து சச்சின் விளையாடத்தை முதல் முறையா பார்த்தேன். ஸோ வெறும் போட்டோஸ்லேயே பார்த்தேன் அவர் எப்படி ஷார்ட் அடிப்பாருன்ற ஒரு நானே இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டிவி மூலியமா நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ சிலம்பரசன் வாழ்க்கையில முக்கியமான திருப்பமா இருந்தது அவரு மாவட்ட அணிக்காக விளையாடும் போது தமிழ்நாடு அணிக்காக விஜயசங்கர் அங்க வந்ததுதான். ஸோ விஜயசங்கர் தான் பார்த்தீங்கன்னாக்கா சிலம்பரசன் இந்த மாதிரி வித்தியாசமாக போலிங் போடுறான், அதனால அவனை நம்ம டீமில் எடுத்துக்கலான்னு அவர் தான் முடிவு பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு அவர் கஷ்டப்பட்டு வந்த அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ சாதாரணமாக எதுவும் கிடச்சிடாது, ஏன்னா சாதாரணமாக கிடச்சா அடுத்த நாளே காணாமல் போயிடும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இப்போ ஐபிஎல்ல வேற லெவலில் ஏலத்துக்கு போக போகிறான்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட சேர்ந்து பிஹேவ் நோட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. India's first haunted house themed restaurant, 666 Oman Buffet, The Unlimited. தமிழர்களின் பாரம்பரியம் மிக்க VVD ஹேர் ஆயில்.